இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் போகிற விதத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு இந்த கதையில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு. ரெண்டு கல்யாணத்துக்கான பிளானிங் இதில் வந்து கமலா திருப்பி ஒரு தடவை வந்து சத்தியம் வாங்குறது, கமலாவின் சத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சீரியலே எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன், இல்லை மொட்டை மாடியிலேருந்து வந்து நான் வந்து அந்த பக்கமாக கிளம்பி பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை பேசி வெற்றிட்டு இனிமேல் நீ அந்த பக்கம் போகவே கூடாது, காப்பு வேறு கட்டியாச்சு, ரெண்டு நாளில் கல்யாணம் வைக்க போறோம், நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருந்து சொல்லி அவரை முடக்கி போடுறது ஒரு பக்கம் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் அபியை எல்லாரும் மாத்தி மாத்தி மிரட்டி அதெல்லாம் இல்ல உனக்கு கல்யாணம் அப்படின்னு ரெடி பண்ண, இதுல சந்தோஷமா ராதாவும் சக்தியும் இருக்காங்க. ராதாவுக்கும் தெரியாது வெற்றி அவங்க மேல அபி மேல ஒரு காதலே வச்சிருக்காரு, காதல் டெவலப் ஆயிடுச்சு ரொம்ப அப்படிங்கிறது இன்னும் ஒரு தெளிவா அவங்களுக்கு தெரியாது. சக்திக்கு வெற்றி தான் வந்து அபியோட மாப்பிள்ள அப்படிங்கிறதே தெரியாது. கடைசியா அந்த கதை போறதுல அந்த ரெண்டு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ப்ரோமோ போடுறதுக்கான மெட்டீரியல்லாம் சூப்பரா இருக்கு ரெடியா. சோ அந்த தாலி கட்டுற சம்பவத்துக்கு அப்புறம் நிறுத்துங்க அப்படின்னு யார் சொல்ல போறா, வெற்றி தான் வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும், வெற்றி இங்கே கல்யாணத்தை வேணான்னு சொல்லி ராதாட்ட வந்து நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவிட்ட வந்து என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தோணிடுச்சு, இதுக்கு மேலே நீ நான் சொல்லலை அப்படின்னா என்ன மாதிரி ஒரு மோசமான பாவி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா. ஆனால் ஒன்று சேர்ந்தால் அந்த கதை அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருமா, இந்த கதையில வந்து பொருந்தா காதலாக ஆரம்பிச்சு தான் கதையை இவ்வளோ நாள் கொண்டு போயாச்சு. இப்போ ரெண்டு பேர் மனதையும் காதல் இருக்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு டக்குன்னு சொன்னால் அடுத்து கதை எப்படி போகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு வேளை வந்து மனசுடைஞ்சு போன சக்தியும் இந்த பக்கம் ராதாவையும் நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கப்பா கிளம்புங்க ஒன்றா காஞ்சிபுரத்து பொண்ணு கிடச்சிச்சு போனதுன்னு அனுப்பிட போகிறாங்களாங்கிறதும் தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை ராதா வில்லி ஆகிடுவாங்கன்னு தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.